வெல்கம் டு எம்எஸ் கிரிக்கெட் விமன் பிக் பாஸ் லீக் 2020 தேர்ட் மேட்ச். சிட்னி தண்டர்ஸ் அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ் கடை நடக்க போது அதோட ஃபேண்டசி ப்ரிவியூ பார்க்க போகிறோம். ஹோபர்ட்ல தான் இந்த மேட்ச் நடக்க போது. பிச்சை பொறுத்த வரைக்கும் பேஸ் அண்ட் பவுன்ஸ் ஆஃபர் பண்ணுது, அதனால பேட்டர்ஸ் கொஞ்சம் என்ஜாய் பண்ணலாம். அதே நேரத்தில் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் நியூ பால விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. கிளவுடி லைட் ரெயின் அப்படின்றது ரிப்போர்ட்டு, அதனால் மேட்ச்சு ஸ்டார்ட் ஆக டிலே ஆகலாம். அதே நேரத்தில் மழையில் ஷார்ட் அண்ட் கேமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்குது. அக்டோபர் 16:07:05 PM அவங்களோட டைம், நம்மளோட டைம் படி 1:35 PM அப்படின்றத சொல்லிக்கிறேன். 11 அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு சைடுமே 14 மெம்பர் ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பெஞ்சில் அடிலேட் சைக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் பிரைஸ் அண்ட் ஸ்மித்து, கூப்பர், வில்சன் இவங்க இருப்பாங்க அப்படின்னு தோணுது. சிட்னி தண்டர் சைடை பொறுத்த வரைக்கும் சேஸ் டேவிட்சன் ஒரு டேலண்டட் ஃபாஸ்ட் போலிங் ஆல்ரவுண்டர் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் வெளியில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். போர்ட்டர் அதே மாதிரி லியராய்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ரெண்டு சைடுமே ஓரளவுக்கு ப்ரெடிக்டபுளாக தான் 11 இருக்கும் அப்படின்னு தோணுது. தைலா மெக்ரத் பொறுத்த வரைக்கும் ஓப்பன் பண்ணுவாங்க வித் கேட்டி மேக். தைலா மெக்ரத்தோட ரீசன்ட் ஃபார்ம் வேறு லெவலில் இருக்குது. கேட்டி மேக் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் சீசனில் செம ஃபார்மில் இருந்தாங்க. அந்த ஓப்பனிங்கில் ஓரளவுக்கு டீசன்ட் ஸ்கோர் எல்லா மேட்சும் அடிச்சுட்டு இருந்ததுனால ப்ராபப்ளி இவங்க ரெண்டு பேரும் ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு தான். ஏன் ப்ராபப்ளி அப்படின்ற ஒரு விஷயத்தை ஆட் பண்ணுறேன்னா, நெய்கருக்கு ரீசன்ட் டேஸில் 100 மேட்சஸ் அதுக்கப்புறம் மேட்சஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் இறங்கியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் அவங்க விருப்பப்படவும் வாய்ப்பு இருக்குது. ப்ராபப்ளி இந்த டீமை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே செட்டான பேராக மெக்ரத் அண்ட் மேக் இருக்குனால ரெண்டு பேர் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு பார்க்கலாம். இல்லை மேக்கு செகண்ட் டவுன் அப்படின்னு மாதிரி வாய்ப்பு இருக்குது. ஸோ வால்வாத் போன சீசனில் இருந்தால் கூட அவங்க ஒன் டவுன் பேட்ஸ்மேனாக தான் இருந்தாங்க, அதனால் அவங்களும் ஒன் டவுன் அப்படின்ற ஸ்டேஜ் தான் யோசிக்கலாம். ஏன்னா வால்வாட் பொறுத்த வரைக்கும் சவுத் ஆஃப்ரிக்காவில் ஓப்பன் பண்ணி நிறைய டைம் பார்த்துருக்கனால அந்த கேள்வி வருது. ஸோ ப்ராபப்ளி இந்த மாதிரி லைன் தான் இருக்கும். மெக்ரத் மேக் ஓப்பன் பண்ணுவாங்க, வால்வாட் ஒன் டவுனு, நெய்கர் செகண்ட் டவுன் அப்படின்ற மாதிரி இருக்குன்னு தோணுது. மேடலின் பென்னா சூப்பரான ஹார்ட் ஹிட்டிங் பேட்ஸ்மேன், பவுலிங் அப்படின்ற வகையில் நல்லா பண்ண முடியும். ஆனால் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பவுலிங்க்கான சான்ஸ் இருக்குமா அப்படின்ற அந்த கேள்வி இருக்குது. ஏன்னா நெய்கர் வெலிங்டன் ரெண்டு பேருமே ஆல்ரெடி லெகி அப்படின்றது இருக்குது. அது கூடவே பெண்ணா அப்படின்ற லெக்கியை ஆட் பண்ணுவாங்களா அப்படின்னு அந்த கேள்வி இருக்குது. பார்ப்போம் என்ன பண்ணுவாங்கன்ட்டு. மெடலின் பெண்ணா பொறுத்த வரைக்கும் ஒரு ஹார்ட் ஹிட்டிங் பேட்ஸ் உமனாக தான் கன்சிடர் பண்ண வேண்டியது இருக்குது. பேட்டர்சன் பொறுத்த வரைக்கும் நல்லா ஹார்ட் ஹிட்டிங் எபிலிட்டி இருக்குது, நல்லா விளையாண்டுருந்தாங்க. போன சீசனில் கொஞ்சம் டவுன் அப்படின்ற மாதிரி இருந்ததுனால டவுன் த ஆர்டர் அப்படின் மாதிரி யோசிக்க கேட்குது. ஸோ நல்லா விளையாண்டாங்கன்னா மெடலின் பெண்ணாவை இவங்க ரீப்ளேஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கூட யோசிக்கலாம். கொஞ்சம் ஸ்டடி பண்ணி எடுத்துகிட்டு போகணும்னு நினச்சா கூட இவங்களை முன்னாடி அனுப்பலாம் அப்படிங்கிற வாய்ப்பு இருக்குது. மெக்ஃபர்லின் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டவுன் த ஆர்டர் தான் யோசிக்கிறது வேண்டியது இருக்குது. இல்லை சாரா கைட்டை பொறுத்த வரைக்கும் டீசெண்டான பவுலிங் அப்படின்றது இருக்குது. செமையாக பவுல் பண்ணுவாங்க, சொல்ல போனால் எண்டில் வந்து ஸ்லாகில் விக்கெட் டேக்கிங் அப்படின்ற வகையில் பண்ண முடியும். பேட்டிங்கில் எல்லாம் குவாலிட்டி இருக்குது. ஜெம்மா பாஸ்பியும் அதே மாதிரி தான், பேட்டிங் குவாலிட்டி பயங்கரமாக இருக்குது. உங்களோட டேலண்ட் அப்படின்னு பார்க்கும்போது இவங்க லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னும் வீச முடியும், அதே நேரத்தில் ரைட் ஆர்ம் ஆஃப் பிரேக்கும் உங்களால் வீச முடியும். இந்த மாதிரி மல்டி டேலண்ட்டு நல்லா விளையாடுவாங்க. பேட்டிங்லேயே ஸ்கில் இருக்கிறதுனால நல்ல சாய்ஸாக பார்க்கலாம். பட் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஓவர்ஸ் கொடுப்பாங்க அப்படின்ற அந்த கேள்வி இருக்குது. இனிஷியல் பேஸில் நிறைய பேஸஸ் வச்சு மூவ் பண்ணுறது பெட்டர் அப்படின்னு நினைக்கிறேன். டார்சி ப்ரவுன் இந்த டீமில் பெட்டரான போலராக பார்க்கலாம். ஏன்னா ரீசன்ட் டேஸில் விமன் கிரிக்கெட்டில் ஆஸ்திரேலியன் ஸ்குவாடோட இருந்ததுனால கண்டிப்பாக ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். சிட்னி தண்டர் சைடை பொறுத்த வரைக்கும் சமிஜோ ஜான்சன் ஓப்பன் பண்ணுவாங்க வித் ஸ்மித்தி மந்தானா. ஜான்சன் பொறுத்த வரைக்கும் ரீசன்ட் ஃபார்ம் அப்படிங்கிறது செம்மையாக இருக்குது. டொமஸ்டிக் சர்க்கியூட்டில் எப்பயுமே இவங்க வேறு லெவலில் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். போலிங்கை பொறுத்த வரைக்குமே செம்மையாக வீசுவாங்க. ஃபோர் ஓவர் கோட்டா ஸ்லாகில் வீசுவாங்க. எல்லா பெனிஃபிட்டும் உங்களுக்கு இருக்குங்கிறனால பெட்டராக பார்க்கலாம். ஸ்மித்தி மந்தானா பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், டீசெண்டாக விளையாட முடியும் அப்படின்னு பார்க்கலாம். விமன் கிரிக்கெட் அப்படின்ற வகையில் இந்திய விமன் பயங்கரமாக விளையாண்டுருக்காங்க. வெரி டேலண்டடாக கன்சிடர் பண்ணுற ஒரு விமனாக இருக்காங்க. கார்னி ஹாலை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு டீசன்ட் பேட்டிங் அப்படின்றது ஷோ பண்ண முடியும். நல்லா ஹார்ட் ஹிட்டிங் அப்படின்றதும் சில நேரத்தில் பண்ண முடியும். ஆஃப் பிரேக் போலிங் இருக்குது, ஆனால் அவங்களை போலிங்கை பொறுத்த வரைக்கும் யூஸ் பண்ணுவாங்களா அப்படின்ற கேள்வி தான் சொல்லணும். கேட் பேட்டர்சன் பொறுத்த வரைக்கும் ரைட் ஹேண்ட் பேட் ஓரளவுக்கு டீசெண்டாக விளையாட முடியும். தீப்தி சர்மா பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் ஹேண்ட் பேட் ஆஃப் பிரேக் போலிங் கொடுக்குறாங்க. நல்லா விளையாடக்கூடிய ஒரு பிளேயர், உங்களை பொறுத்த வரைக்கும் சொல்ல தேவையில்லை. ஏன்னா இந்தியன் விமன் நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும். லிச்ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், நல்ல டேலண்ட்டு. இந்த டீமில் ஓரளவுக்கு ஸ்டெடியாக மெடல் எடுத்துகிட்டு போக முடியும், லாங்காக இன்னிங்ஸை பில்ட் பண்ண முடியும். அதே நேரத்தில் நல்லா ஹார்ட் ஹிட்டிங் அப்படிங்கிறது குயிக்காகவும் ஆட முடியும். எல்லாமே வந்து லிச்ஃபீல்டால் பண்ண முடியும். நல்ல டேலண்ட்டை டவுன் த ஆர்டர் அப்படின்ற வகையில் தான் இவங்க எடுக்க யோசிக்க வைக்குது. எமிலி ஸ்மித் உள்ள வந்திருக்காங்க. தஹிலா வில்சன் பொறுத்த வரைக்கும் இல்லை, அவங்க இன்ஜுரினால வெளியில். ஸோ அவங்களோட ரீப்ளேஸ்மெண்ட்டாக இவங்க வந்திருக்காங்க. ஸோ ஒரு டீம்லேருந்து இங்கே கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னே சொல்லிடலாம். இசி ஓங்க பொறுத்த வரைக்கும் ரீசெண்டாக 100 மேட்சஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் டொமஸ்டிக் மேட்சஸாக இருக்கட்டும், செம்மையாக விளையாண்டுருக்காங்க. ஓப்பனிங் பேட்டிங்லாம் கூட பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் பேட்டிங் கொஞ்சம் குவாலிட்டி இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் சூப்பராக வீசுவாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ டார்லிங்டன் பொறுத்த வரைக்கும்
டீசெண்டான பேட்டிங் அண்ட் பவுலிங் ரெண்டுமே கொடுக்க முடியும். இவங்க கேப்டனாக இருக்கிறவங்க எனி டைம் ப்ரொமோட் பண்ணிட்டு மேலே போகவும் வாய்ப்பு இருக்குது. ஒரு நல்ல சான்ஸை பயன்படுத்திக்கலாம்னு நினைக்கலாம். அதே நேரத்தில் ஃபோர் ஓவர் வீசுறதுக்கான பாசிபிலிட்டியும் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் ஓவர் கோட்டாக அவங்க வீசலாம் அப்படின்றதும் இருக்குது. பார்ப்போம் உங்கள் கேப்டன்சியை சூப்பராக பண்ணலாம்னு நினைக்கிறாங்களா, இல்லை பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், பேட்டிங் பவுலிங் அப்படிங்க மாதிரி காஜ் அடிக்கிறாங்களா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ சம்மந்தா பேட்ஸ் பொறுத்த வரைக்கும் ரெஃபா மாத்தராக்ஸ் ஓரளவுக்கு டீசன்ட் பவுலிங் அப்படின்னு பார்க்கலாம். லாரன்ஸ் ஸ்மித்தை பொறுத்த வரைக்கும் ஆஃப் பிரேக் போலிங் கொஞ்சம் பால் கொஞ்சம் ஃப்ளைட் பண்ணி போடுவாங்க, விக்கெட் டேக்கிங் பவுலராக லாரன்ஸ் ஸ்மித் இருந்து பார்த்துருக்கோம். பார்க்கலாம். என் கேப்டன் இஸ் கேப்டன் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன், ஜஸ்ட் அப்படியே பார்த்துக்கோங்க. இங்கே பொறுத்த வரைக்கும் ஜாட் வெலிங்டன்லாம் ஏன் இங்கே போடுறீங்க, ரிஸ்கியில் போடுறீங்க, அவங்க சேஃபில் இருக்கலாமே அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இனிஷியல் டேஸில் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க, லேட்டர் டேஸில் பவுலிங் கொஞ்சம் ஈஸியாக அவங்களுக்கு வரும் அப்படின்றது இருக்குது. பட் உமன்ஸ் கிரிக்கெட் எனி டைம் என்ன சேஞ்ச் ஆகலாம் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தையும் மைண்டில் வச்சுட்டு சாரா கைட்டை பொறுத்த வரைக்குமே நல்ல சாய்ஸாக நான் பார்க்குறேன். டாஸி ப்ரௌன் இன்னும் சைடு இந்த விக்கெட் டேக்கிங் பவுலர், நியூ பாலில் கொஞ்சம் பெட்டராக வீசக்கூடிய ஒரு பவுலர். அது ஃபஸ்ட் மேட்ச்னாலும் அவங்களுக்கு ஒரு குசி வந்துடும், மேக்ஸிமம் விக்கெட் டேக்கிங் அப்படின்றத பண்ணிடுவாங்க. பார்க்கலாம். இசி ஓங் ஒரு ஃபாரின் பிளேயர் அப்படின்ற வகையில் வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமான ஓவர்ஸ் கொடுக்கலாம் அப்படின்றதுக்கு ஹென்னா டார்லிங்டன் கேப்டனாக இருக்காங்க, நிறைய ஓவர்ஸ் அவங்க முன்னாடி இன்னும் போடவும் வாய்ப்பு இருக்குது. சமந்தா பேட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்பின்னராக இருந்தாலும் எண்டில் ஸ்லாகில் அவங்க தான் வீசுகிறாங்க, அதில் விக்கெட் டேக்கிங் அப்படின்றது கொடுத்துருக்க முடியுது. ஜான்சன் பொறுத்த வரைக்கும் சூப்பர், மந்தானா பொறுத்த வரைக்கும் செம்மையான பேட்ஸ்மேன், தீப்தி சர்மா சொல்லவே தேவையில்லை அவங்களோட குவாலிட்டி. டீம் கிரியேட் பண்ணிடுவோம். விக்கெட் கீப்பர் ஆப்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது எமிலி ஸ்மித்தா மெக்ஃபார்லினா இந்த கொஷின் தான் இருக்கும். ஏன்னா தக்லேவின்சன் பொறுத்த வரைக்கும் இல்லை, பர்சன்டேஜாக அதிகமாக எடுத்திருந்தாலும் அவங்க இந்த இன்னைக்கு மேட்சை பொறுத்த வரைக்கும் இருக்க மாட்டாங்க அப்படின்றது இருக்குது. ஸோ மெக்ஃபார்லின் போலா உங்களுக்கு கிரெடிட் ஏதோ இஷ்யூவாக இருக்குன்னா எமிலி ஸ்மித்துக்கு போய்க்குங்க, ரெண்டு பேருமே ரொம்ப டவுன் த ஆர்டர் தான் அப்படின்னு பார்க்கலாம். சில நேரத்தில் மெக்ஃபார்லின் முன்னாடி வரவோ வாய்ப்பு இருக்கும், கொஞ்சம் டேலண்டட் அப்படின்னு பார்க்கும்போது மெக்ஃபார்லின் கொஞ்சம் பெட்டர் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன் பேட்ஸ்மேன் பார்க்கும்போது மந்தானா வால்வர்ட் லிச்ஃபீல்டு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் எவ்வளோ டேலண்டட் அப்படின்றதுக்கு, மேக் எடுத்துக்கணும் எடுத்துக்கலாம். அதே நேரத்தில் கார்னிகால் பெரிய டிஃப்ரெண்ட் கிடையாது, ஹாலை பொறுத்த வரைக்கும் சூப்பரான ஹார்ட் ஹிட்டிங், அதே நேரத்தில் லென்த்தை எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்குது. இதுக்கு முன்னாடி டீமை லீட் பண்ணியிருக்காங்க, இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அதனால் கார்னிகாலை பொறுத்த வரைக்கும் பெட்டரான அவுட் புட் கொடுக்க முடியும். அதனால் நீங்கள் ஸ்மால் லீக்காக இருந்தாலும் கிராண்ட் லீக்காக இருந்தாலும் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணி வேணால் பார்க்கலாம். பட் ஸ்மால் லீக்கில் பர்சன்டேஜாக 84.45 வந்து மேக் எடுத்துருக்கனால கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆக வேண்டியதில் ஸ்மால் லீக்கு பொறுத்த வரைக்கும் மேக் எடுத்துக்கலாம். ஸோ இங்கே ஆல்ரவுண்டர் அப்படின்னு பார்க்கும்போது நேக்கர்க்கு, சமிஜோ ஜான்சன், மெக்ரத் அண்ட் தீப்தி சர்மா, மெடலின் பெண்ணா இருக்காங்க, பேட்டர்சன் இருக்காங்க. ஸோ இருந்தாலும் இவங்களுக்குலாம் பெரிய வாய்ப்பு கிடைக்குமா அப்படிங்கிற அந்த கேள்வி இருக்குது. ஸோ இவங்க எல்லாமே பெட்டர் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஆல்ரெடி நான் மெடலின் பெண்ணா பொறுத்த வரைக்கும் சொல்லியிருக்கேன், லெக்கி நல்லா ஹார்ட் ஹிட்டிங் பேட்ஸ்மேனாக இருந்தாலும் போலிங் கொடுப்பாங்களா அப்படின்ற கேள்வி இருக்குது. இந்த போலர்ஸை பொறுத்த வரைக்கும் வெலிங்டன் கண்டிப்பாக அமெண்டா பொறுத்த வரைக்கும் எந்தளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்றது இருக்குது. கிரெடிட் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அதனால் சமந்தா பேட்ஸ் ஒரு சைடு, விக்கெட் டேக்கிங் பூல ஸ்லாங்லேயும் வீசுவாங்க. மேகன் ஸ்கட் மேட்ச்சுக்கு இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் இல்லை அப்படின்றது இருக்குது. இசி ஓங்க் கண்டிப்பாக ஓவர்ஸ் அதிகமாக போடுவாங்க, எடுத்துக்கலாம், பர்சன்டேஜ் ரொம்ப கம்மியாக தான் எடுத்திருக்காங்க. டாஸி ப்ரௌனு கண்டிப்பாக இப்போ இருக்கிற ஃபார்மு ஃபஸ்ட் மேட்ச் அப்படிங்கிற வகையில் கலைக்கிற முடியும். அதே மாதிரி கேட்டை பொறுத்த வரைக்கும் கலக்கல் அப்படின்னு சொல்லலாம், ஓரளவுக்கு கிரெடிட் மேனேஜ் ஆயிடுச்சு. சமந்தா பேட்ஸ் கொஞ்சம் கன்ஃபியூஸ், ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் விக்கெட் டேக்கிங் பவுலர். ஸோ அதனால் சமந்தா பேட்ஸுக்கு போகணும்னு நினச்சிங்கன்னா இங்கே மெக்ஃபார்லின் எடுத்துகிட்டு இங்கே எமிலி அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இங்கே இசிவோங்க்கு பதிலாக சமந்தாவுக்கு போகிறதுனா போகலாம். ஸோ இதுதான் சாய்ஸு. அதே நேரத்தில் டார்சிக்கு பதிலாக கூட நீங்கள் போகலாம். இசிவோங்க் பொறுத்த வரைக்கும் நல்லா விக்கெட் டேக்கிங் பவுலர், டார்சி ஃபஸ்ட் மேட்ச்சில் கலைக்கிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் யாராவது ஒருத்தர் மாற்றி, இல்லை டீமை நீங்கள் வந்து சஃபல் பண்ணி நிறைய டீம் கிரியேட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி சஃபல் பண்ணி போகிறதுனாலும் போகலாம். ஓகே, கேப்டன் அப்படின்னு பார்க்கும்போது மெக்ரத்தோட ஃபார்மு ஓப்பனிங் பேட்டிங் அப்படின்றது ப்ராபலி இருக்கும். ஸோ அதனால் மெக்ரத்தை நான் கேப்டனாக போகிறேன். சமிஜோ ஜான்சன் பொறுத்த வரைக்கும் வைஸ் கேப்டன் அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். ரெண்டு பேருமே அப்படியே ரிவர்ஸ் பண்ணி போகிறதுனாலும் போகலாம். சமிஜோ ஜான்சன் பொறுத்த வரைக்கும் நல்ல ஹிட்டிங் அப்படின்றது ஷோ பண்ண முடியும், போலிங் ஸ்லாகில் போட்டு விக்கெட் எடுக்கிறதும் பண்ண முடியும். நம்பர் ஆஃப் ஓவர்ஸ் அப்படின்றதில் சமிஜோ ஜான்சன் அவங்களோட கோட்டாவை கம்ப்ளீட்டாக போடுவாங்க அப்படின்ற நம்பிக்கையில் நீங்கள் ரிவர்ஸ் பண்ணிக்கிறதுனால ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் சமிஜோ ஜான்சன் கேப்டனாக தான் போயிருக்காங்க, அப்படி போனாலும் தப்பே கிடையாது அப்படின்னு தான் நினைக்கிறேன். இங்கே டிஃப்ரெண்ட் டீமை கிரியேட் பண்ணுங்கள், நம்மளோட டெலிகிராமை ஃபாலோ பண்ணணும்னா @MSCRICKET11 அப்படின்னு சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணாலும் ஜாயின் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மிக்க நன்றி.